ஹாய், இன்றைக்கி நம்ம வந்து டிசினா என்னன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ டிசினா டபுள் க்ரோஷா, இந்த டபுள் க்ரோஷாவை நம்ம எப்படி பண்ணலாம்? ஸோ இந்த டபுள் க்ரோஷாவை வந்து ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம், இல்லை வர ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது டபுள் க்ரோஷா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெலிஃபோன் மேட். ஸோ இந்த டெலிஃபோன் மேட்டுக்கு நான் யூஸ் பண்ணுறது டபுள் க்ரோஷா. இந்த ப்ராஜெக்ட் பேர் சி டு சி. ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் டபுள் க்ரோஷானா என்னன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இப்போது செயினில் டபுள் க்ரோஷா போடுறது என்னென்னு கற்றுக்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட்டு வீடியோவில் மேஜிக் ரிங் ஃபார்ம் பண்ணி அதிலே டபுள் க்ரோஷா, ஹெச்டிசி, டபுள் டபுள், ஸோ இந்த மூணுமே அட்டஸ்ட் சொல்லித்தரேன். இந்த டபுள் க்ரோஷா தான் இந்த ஹெச்டிசிக்கு ஹெச்டிசிக்கும் டபுள் டபுளுக்கும் பேஸ். ஸோ நான் அசோஷியல் ஃபைவ் செயின் போட்டுக்கிறேன். எஸ் நான் பார்த்துக்கோங்க, ஃபோக்கஸ் ஆகிறதுன்னு தெரியல, ஃபைவ் செயின் போட்டேன். ஸோ நான் இது ஒரு ரவுண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறேன். அசோஷியல் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயின் இருக்கு இல்லையா, அதில் நான் என்னோடய ஹூக்கை இன்சர்ட் பண்ணுறேன். யானோவர் லைக் ஸ்லோவாக தான் பண்ணும் நம்ம. தென் இந்த ஹூக், இந்த நூலை இந்த ஹூக் வழியாக கொண்டு வர, அட்டை ஸ்டிச்சில் கொண்டு வரணும். இந்த ரெண்டுத்துலேயுமே நம்ம அட்டை ஸ்டிச்சில் கொண்டு வரணும். ஓகே, உள்ளே கொண்டு வந்தாச்சு. இப்போது டபுள் அதாவது டபுள் க்ரோஷா டிசி எப்படி பண்ணணும்னா, அகெயின் ஒரு வாட்டி யான் ஓவர் இந்த ஹூக் இருக்கு இல்லையா, அதாவது உங்களுக்கு இந்த சர்க்கிள் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சர்க்கிள்குள்ளே இந்த ஹூக்கை விடணும். அகெயின் இந்த நூலை இந்த ஹூக் வழியாக எடுத்துக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, லைக் இந்த ஹூக்கை 1 2, அதாவது நான் 1 2 சொல்கிறது என்னோடய லெஃப்ட் சைடில் இருக்கிற 1 2 சொல்கிறேன். இல்லைனா நீங்கள் 3 2 கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3 2, இந்த நம்மளுக்கு 3 இருந்தது இப்போ 2 இருக்கும். ஸோ இந்த 2 நம்ம 1 மாற்றணும். இட்ஸ் 1 த சேம் லைக் சேம் திங். நான் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் பண்ணுறேன். ஸோ அதுதான் பேசிக். லைக் பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி வரும். இது மாதிரி நீங்கள் வந்து ஸோ 5 பண்ணியிருக்கின்றதுனால இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 or 12 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் புக் மாதிரி பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக செயின்ஸ் போட்டு நீங்கள் அது ஒரு புக் மார்க் இல்லைனா பேஜ் மார்க் இல்லை லாங் கீ செயின், ஸோ அது மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இன்னும் எனக்கு செயின் போட தெரியாது. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலனா ஃபர்ஸ்ட் வீடியோக்கான லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் செயின் போட கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் டிசி போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மேஜிக் ரிங் போட்டு மேஜிக் ரிங்லேயே டிசி, ஹெச்டிசி, டபுள் டபுள் இந்த மூணுத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் டில் தென் ஸ்டே டூன்ட், டாடா, பை.